வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் பிரியா. சிரியாவில் பதட்டம் அதிகமாகிறது. ஈரானிய ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதலை தொடங்கலாம் என்பது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ராணுவம் உடனடியாக பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்துள்ளது ஈரான். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முதல் தடவையாக ஈரானிடமிருந்து இப்படியான எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்பது அமெரிக்காவுக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கான எச்சரிக்கையும் கூட. காரணம், இதுவரை காலமும் ஈரானிய ராணுவ இயக்கங்களின் ராணுவ தளங்கள் மீது தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பவை இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள்தான். ஈரானிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் கெய்வான் கோஸ்ட்ராவி இது பற்றி தெரிவித்த போது, சிரியாவில் ஈரானிய ராணுவத்துடன் தொடர்புடைய பல ராணுவ தளங்கள் இருக்கின்றன. இரு தினங்களுக்கு முன் அமெரிக்க விமானப்படையிடம் விமானங்கள் அந்த ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் அங்கிருந்த பலர் பலியானார்கள், பலர் படுகாயமடைந்தார்கள். சிரியாவில் ஈரானிய ராணுவம் மற்றும் ஈரானிய தொடர்புடைய ராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருப்பது சிரிய ஜனாதிபதியின் வேண்டுகோளின் படிதான். சிரியாவில் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கும் தீவிரவாத இயக்கங்களால் கைப்பற்றப்பட்ட இடங்களை மீட்டு சிரிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் தான். ஈரானிய ராணுவமும் அங்கே உள்ளது. ராணுவத்துக்கு தீவிரவாத எதிர்ப்பு விஷயத்தில் உதவும் இயக்கங்களின் தளங்களும் அங்கே உள்ளன. அவற்றின் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் நாம் உடனடியாக மிக கடுமையான பதிலடியை கொடுப்போம். சிரியாவில் தீவிரவாதத்தை இல்லாது செய்வதற்காக நாம் பலத்த இழப்புகளை தாங்கிக் கொண்டுதான் சிரியாவில் ராணுவ தளங்களை அமைத்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிரிய அரசின் அழைப்பின் பேரிலேயே ராணிய ராணுவம் சிரியாவுக்குள் இயங்குகின்றது. அந்த வகையில் ராணிய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக சிரியாவில் இயங்குகின்றது. சிரிய அரசின் அழைப்பில்லாமல் அங்கு வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவங்கள் இயங்கினால் அதை ஆக்கிரமிப்பு என்றுதான் நாம் கருத வேண்டும். சிரியாவில் இறையாண்மை காப்பதற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது நமது கடமை என்று தெரிவித்தார். இப்போது அந்த பிரச்சனை பெரிய அளவில் மாறப்போகிறது. அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்களால் நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதல் காரணமாக அமெரிக்க ராணுவத்தில் ஒருவர் பலியானார், 5 பேர் காயமடைந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விஷயத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் ஆணைப்படி உத்தரவிட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் தெரிவித்திருந்தார். அதாவது, ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் மீது தாக்குதல் நடத்தியது தான் தான் என்று அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படையின் தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் சிலவற்றின் தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. பலியானவர்களின் எண்ணிக்கை 100 தொடலாம் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க விமானப்படையின் தாக்குதல்கள் நடந்த பின் மீண்டும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல் முயற்சியை செய்தன. அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஆளற்ற விமானங்களும் ராக்கெட்டுகளும் அனுப்பப்பட்டன. இவற்றில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டனுகின்ற போதிலும் ஏவப்பட்ட ஒரு ராக்கெட் அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஒரு பகுதியில் வீழ்ந்ததில் அங்கிருந்த அமெரிக்க ராணுவ துருப்பு ஒருவர் காயமடைந்தார். அதை வைத்து பார்க்கும் போது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தொடர்ந்தும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீண்ட காலமாகவே இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் சிரியாவுக்கு உள்ளே ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்துகின்றன. கடந்த காலத்தில் அப்படியான சம்பவங்கள் நடந்த போதெல்லாம் ஈரான் எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் மௌனம் காத்தது. அந்த விமான தாக்குதல்களை தாம் நடத்தியதாக இஸ்ரேலும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததில்லை. ஈரானை பொறுத்தவரை தமது ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தால் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிரியாவுக்குள்ளே அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கின்றன, ஆனால் இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் கிடையாது. அந்த வகையில் தான் ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பது என்றால் இஸ்ரேலுக்கு உள்ளேதான் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்படி ஒரு பிரச்சனை அங்கு உள்ள காரணத்தால் தான் இதற்கு முன் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்திய போது ஈரான் மௌனமாக அந்த இழப்புகளை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்க விமான தாக்குதலோடு இப்போது சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது. ஈரான் முதல் தடவையாக பதிலடி கொடுப்போம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல ஈரானிய ஆயுதங்கள் சிரியாவுக்கு அனுப்பப்பட்டு அந்த ஆயுதங்கள் ஹஸ்புல்லா இயக்கத்துக்கு போவதற்கு முன் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களும் தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் அங்கு எந்த நேரத்திலும் யுத்தம் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது புதிதாக ஏற்பட்டுள்ளது.